உலகம் ஓர் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை தேடிய 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் மலை வளம் சூழ்ந்த திண்டுக்கல் மாநகரின் கிழக்கெல்லையில் எமது முன்னோர்களின் உழைப்பாலும் அறிவு திறத்தாலும் மரியநாதபுரம் என்ற அழகான ஊர் மலர்ந்தது. மரியநாதபுரம் என்ற இந்த அழகிய ஊர் வளர்ந்து செழிக்க இதன் வேர்களில் தமது இரத்தத்தையும் வியர்வையையும் பாய்ச்சிய இந்த ஊரின் முன்னோர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்பதும் இந்த ஊரில் இருக்கும் உத்தமர்களை வணங்கி மகிழ்வதும் இம்மண்ணின் மைந்தர்களின் கடமையாகும். கலையும் ஆன்மீகமும் கூடி கலந்த கலவை மரியநாதபுரம். அன்பும் பண்பும் கூத்துக்குழுமும் சிங்கார தோட்டம் மரியநாதபுரம். பண்பாடும் கலாச்சாரமும் நிரம்பித்திகளும் எழில் கொஞ்சும் பெட்டகம் மரியநாதபுரம். விசாலமான மனமும் ஆழ்ந்த விசுவாசமும் நிறைந்த ஊர் மரியநாதபுரம். வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் பூமி மரியநாதபுரம். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழுகின்ற மக்களை கொண்ட புண்ணியம் சேத்திரம் மரியநாதபுரம். வரலாற்று பழமையும் பெருமையும் இலக்கிய பழமையும் பெருமையும் பண்பாட்டு பழமையும் பெருமையும் இனிய மக்கள் வாழும் அழகிய நந்தவனம் மரியநாதபுரம். 100 ஆண்டு கால வரலாற்றை தன்னுள் அடைக்காத்து வைத்து அடக்கத்துடனும் கர்வத்துடனும் பெருமையையும் உயர்த்து நிற்கும் மரியநாதபுரத்தின் செல்ல பிள்ளைகள் நாம் என்று சொல்லிக் கொள்வதிலும் மனிதநேயம் கமலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் என்று மார்த்தட்டி மகிழ்வதிலும் எமக்கெல்லாம் பெருமை. மறைநூல் வல்லுநருமான மேட்டுப்பட்டி பங்கு தந்தை மறை திரு மைக்கேல் ராஜ் அடிகளார் எமது ஊர் அமைந்துள்ள அழகையும் பக்தி ஒழுக்கம் அன்பு ஆற்றல் இவை யாவும் ஒரு சேர அமைந்த ஊர்வாழ் மக்களையும் கண்டு வியந்து ரசித்தார். மேலிருந்து கீழ் என்ற அர்த்தத்தில் புனல் பெருக்கி ஓடி வரும் யோர்தான் நதியில் ஒருவன் மூழ்கி எழுந்தால் அவனது ஜென்ம பாவம் போகும் என்பார்கள். அதேபோல் கங்கைக்கு சென்று புனித நீராடினால் செய்த பாவம் போகும் என்பார்கள். பாவங்களை கழுவ யோர்தானுக்கோ கங்கைக்கோ செல்ல வேண்டியதில்லை. யோர்தானும் கங்கையும் சங்கமிக்கும் மரியநாதபுரம் என்ற பெயரை வாய்விட்டு சொன்னாலே போதும் அவனது பாவங்கள் கழுவப்பட்டு புத்துயிர் பெற்று புதிய மனிதனாவான் என்ற அர்த்தத்தில் மரியநாதபுரம் என்று சொல்லடா மரித்தோனே எழுந்து நில்லடா என்ற கவித்துவம் வாய்ந்த கவித்தோவியத்தை படித்து எம்மையும் எமது ஊரையும் தரணியில் தலைநிமிர வைத்தார். அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி திருச்சபையின் சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை நெறி நாள்தோறும் தவறாமல் நடைபெறும் குடும்ப சபம் வாரம் தவறாமல் திருப்பலியில் பங்கு கொள்ளும் கடமை உணர்ச்சி ஆன்மீக வழியில் நடைபெறும் பார்த்தும் இது ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கோர் புதுமை என வியந்து மரியநாதபுரம் ஒரு சின்ன ரோமாபுரி என்ற மிக உயர்ந்த அந்தஸ்தையும் புனிதமான அங்கீகாரத்தையும் அவர் வழங்கினார். அடர்ந்த காடுகள் நிறைந்த மேடான பகுதியில் இன்றைக்குள்ள மேற்கு மரியநாதபுரத்தின் தென்கிழக்கு பகுதியில் திரு தேவ சகாயம் மற்றும் ஆத்தூரர் சின்ன சந்தியாகு பெரிய சந்தியாகு இவர்களுக்கு சொந்தமான தோல் சாப்புகள் இருந்தன. இதில்தான் பிழைப்பு தேடி வந்த எம் முன்னோர்கள் வேலைக்கு சேர்ந்தனர். தோல் சாப்பிலும் திரு தேவ சகாயத்திற்கு சொந்தமான விளை நிலத்திலும் வேலைக்கு சேர்ந்தவர்கள் முதன் முதலில் இன்றைக்குள்ள கிழக்கு மரியநாதபுரத்தில்தான் குடிசைகள் அமைத்து குடும்பத்துடன் வாழத் தொடங்கினர். மரியநாதபுரத்தில் உள்ள தொட்டில் பூமி கிழக்கு மரியநாதபுரம்தான். ஏற்கனவே இருக்கும் தெரு பழைய தெரு எனவும் புதிதாக உருவான தெரு புது தெரு எனவும் பெயரிட்டு வழங்கினர். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள JSR யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.